மாவட்டங்கள்ல வன்னியர்கள் வந்து செறிவா இருக்காங்க. அப்ப நீங்க 20% 10% கொடுக்குறப்ப இந்த ஜியோதான், இந்த ஜியோபடி வட மாவட்டத்தில் 10.5 மேலே காலியான இடம் இருந்ததுன்னா அது வந்து வன்னியர்கள் நிரப்பலாம். விழுக்காடு தென் மாவட்டத்தில் இருக்கிற மற்ற சமுதாயங்கள்லாம் அதுல அந்த இடத்தை வந்து நிரப்பலாம். அதுதான் இந்த ஜியோ போட்டிருக்காங்க. இதுல என்ன போய் போய் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொன்னு நான் கேக்குறேன், இவர் சொல்றாரு 10.5 விழுக்காடுது, அது வந்து குறைவா இருக்குன்னு சொல்றாருல்ல, ஏன் அது 15 விழுக்காடா நீங்க ஏத்துறதுல யார் தடை பண்ற? இன்னைக்கு தமிழ்நாட்டில் வன்னியர்கள் வந்து 18 விழுக்காடு மக்கள் தொகை அடிப்படையில் இருக்கிறாங்க, ஆனா கிடைச்சது வந்து 10.5 விழுக்காடு குறைவா கடந்த ஆட்சியாளர் கொடுத்துட்டாங்க. கடைசி நிமிஷத்தில் ஏதோ கொடுத்தானுங்க, குளறுபடி நடந்து போச்சு, யார் யாரையும் திருப்திப்படுறதுக்காக குறைச்சி கொடுத்துட்டாங்க. நாங்கள் எங்களுடைய கோரிக்கையே கடந்த ஆட்சி காலத்தில் கோரிக்கையே எங்களுக்கு வந்து 18 விழுக்காடு கொடுக்கணும்னு தான் கோரிக்கை வச்சோம். அப்புறம் நேரம் இல்லாத காரணத்தில் தேர்தல் நேரத்தில் அதுக்கு முன்பு பார்த்தோன்னா சரி அதை குறைச்சி கழிச்சு அது முதல்ல கட்டத்தை வரலன்னு நாங்கள் பண்ணணும். இதுவே வந்து நீங்கள் சட்டநாதன் குழு பரிந்துரை, அம்பாசங்கர் குழு பரிந்துரை, தணிக்காச்சலம் ஜனார்தனன் குழு பரிந்துரையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வன்னியர்களுக்கு 14 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. மக்கள் தொகை அடிப்படையில் வந்து 18 விழுக்காடு, ஆனால் குறைஞ்சபட்சம் 14 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அது நீங்கள் சிவசங்கர் நீங்கள் செய்யுங்களே, அதில் யார் தடை கொடுக்குறா உங்களுக்கு? இல்லை, கல்வியில் 100 பேர் அந்த மருத்துவ மாணவர் சேர்க்கையில் கிட்டத்தட்ட 20 பேர் சேரக்கூடிய இடத்துல வெறும் 10 பேர் தான் சேருவாங்க. இது வந்து பாமகக்கு ஒரு பின்னடைவு தான் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இது பொய்யான செய்தி, டேட்டா கொடுங்க சொல்லுங்க, டேட்டா கொடுங்க, வெளியில் எடுத்தோம், டேட்டா வெளியில் எடுக்கட்டும். டிஎன்பிசியில் நான் கேட்குறேன் சிவசங்கர் அவர்கிட்ட, குரூப் 1 எத்தனை பேர் வன்னியர்கள் குரூப் 1 வர்றாருன்னு டேட்டா கொடு சொல்லுங்க. அவர் சொல்கிறது குரூப் 4. குரூப் 4னா என்ன? அந்த கிளர்க் வேலை, அந்த அந்த இந்த இந்த கான்ஸ்டபிள் இந்த வேலை, அப்புறம் விஏஓ, இது இந்த மாதிரி வேலையில் குரூப் 4ல வந்து இவங்க வந்து 10, 12 இப்படி வந்திருக்கிறாங்க. அதுதான் ஹைலைட் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனால் குரூப் 1ல டெபுட்டி கலெக்டர் வேலை, டிஎஸ்பி வேலை, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வேலை, இதெல்லாம் ஒன்றுமே கிடைக்கல. 4%, 5% தான் கிடைக்குது. ஆனால் அதெல்லாம் வரக்கூடாது, சிவசங்கருக்கு அதெல்லாம் வரக்கூடாது. சும்மா அந்த இவங்க கீழே இருக்கிற 4வது அந்த குரூப் 4 அது மட்டும்தான் இவர் கண்ணில் பார்க்க தெரியுதாம்மா? டேட்டா கொடுங்க, வெளியில் கொடுங்க. சும்மா சொல்லிக்கிறது, சும்மா பேசிக்கிறது, போய் பேசுறதெல்லாம் டேட்டா வெளியில் சொல்லுங்கள். என்ன யார் யார் எப்படி கிடைச்சு சொல்லுங்க. மறுக்கவும் முடியாது. மருத்துவர் ஐயா காரணம், எங்களுடைய போராட்டம் காரணம், 10 ஆண்டு காலம் போராட்டத்துக்கு பிறகு, தியாகம் பிறகு, உயிர் நீத்ததுக்கு பிறகு கிடைச்ச இடஒதுக்கீடு. அப்போ கலைஞர் அவர்கள் கொடுத்த 106 சமுதாயங்களும் சேர்த்து கொடுத்துட்டார். அப்போ தனித்தனியாக கேட்டோம், கம்பார்ட்மெண்ட்லாம் கேட்டோம், அப்பவே கேட்டோம், ஆனால் எல்லாம் 106 சமுதாயங்களும் சேர்த்து கொடுத்துட்டார். இப்போ நாளடைவில் பார்த்தா அந்த மற்ற 106 சமுதாயங்களுக்கிட்ட வன்னியர்கள் போட்டி போட முடியல, கல்வியிலையும் போட்டி போட முடியல, வேலை வேலையிலும் போட்டி போட முடியல. ஏன்னா அவங்க வந்து நல்லா படிச்சுட்டு நல்லா வந்துட்டாங்க, இவங்களுக்கு கிடைக்கல, வேலை கிடைக்கல. அதனால தான் மீண்டும் கேட்டோம், எங்களுக்கு அது உள்ஒதுக்கீடு கொடுங்க. இப்போது ஆதி திராவிடர் இருக்காங்க, தேவேந்திரகுல வேளாளர் இருக்காங்க, அருந்ததியர் இருக்காங்க. அருந்ததியருக்கு வந்து ஆதி திராவிடர்கிட்டையும் தேவேந்திரகுல வேளாளர் மத்தியில் போட்டி போட முடியல. அதனால தான் அருந்ததியர்களுக்கு 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு ப்ளஸ் என்னென்னா அந்த 15 விழுக்காட்டிலையும் அந்த அருந்ததியர் போட்டியிடலாம். எக்ஸ்க்ளூசிவாக 3 விழுக்காடு ப்ளஸ் மற்றதுலேயும் 15 விழுக்காடு போட்டியிடலான்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா அவங்க போட்டி போட முடியல, அதே நிலை தான் வன்னியில் இருக்கிறாங்க. அதில் போட்டி போடத்துலனா இந்த பிஏ பிஏ அந்த படிப்பு, சாதாரண படிப்பு ப்ளஸ் முக்கியமாக வேலை வாய்ப்பு. டிஎன்பிசியில் சொல்கிறாரு, அது டேட்டா எடுத்து சொல்லுங்கள்.
குரூப் ஏ எத்தனை பேர் கிடைச்சிருக்குது, குரூப் பி எத்தனை பேர் கிடைச்சிருக்குது. போன டிஎஸ்பியில் 22 பேர் எடுத்திருக்காங்க, டிஎஸ்பி எடுத்திருக்கிறாங்க. அதில் எவ்வளோ வன்னியர் கிடைச்சோ 2 பேர் தான் கிடைச்சிது. மற்ற 20 பேர் மற்ற சமுதாயத்தை சார்ந்தவங்க. ஆனால் போராடினது, உயிர் நீத்தது எல்லாம் இந்த சமுதாயம் தான். அப்போ என்ன நியாயம் கிடைக்குது? பொய்யே சொல்லிக்கலாம். இன்னொன்று, இவங்க சொல்கிற கணக்கு கியூமுலேட்டிவ் கணக்கு சொல்கிறாங்க. நாங்கள் போய் பார்த்தப்ப கியூமுலேட்டிவ் டேட்டா தனித்தனியாக கொடுக்கறது இல்லை. இது மொத்தமாக சேர்த்து எல்லாம் குரூப் 1, 2, 3, 4 கியூமுலேட்டிவாக இவ்வளோ வர்றாங்க. நாங்க கேக்குறதே வந்து உள்ஒதுக்கீடு தான் கேக்குறோம். 20 விழுக்காட்டில் உள்ஒதுக்கீடு தான் கேக்குறோம். நீங்க இஸ்லாமியர்கள் பண்ண முடியுது, அருந்ததிற்கு பண்ண முடியுது, ஏன் வன்னியர்கள் பண்ண முடியாதுன்னு கேட்குறோம். நாங்கள் உள் ஒதுக்கிட்டு நாங்கள் கேட்குறோம். அதனால் இதில் கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? உச்சநீதிமன்றமும் சொல்லியிருக்கிறாங்க வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க தடை கிடையாதுன்னு சொல்கிறாங்க. உச்சநீதிமன்றம் வந்து மத்திய அரசு ஜாதி வாரிய கணக்கு நடத்தினா தான் கொடுங்கன்னு சொல்லலை, எந்த இடத்துலையும் சொல்லலையே. தரவுகளை சேகரித்து கொடுங்கன்னு, அந்த தரவுகள் தான் சிவசங்கர் சொல்ல தரவுகள். முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா தரவுகள் இல்லைன்னு சொல்கிறாரு. எங்களுக்கு மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தினா தான் தரவுகள் வரும்னு சொல்கிறார் முதலமைச்சர். அவருடைய அமைச்சர் சொல்கிறார் தரவுகள் இருக்குதுன்னு சொல்கிறார். அப்போ இதில் யார் பொய் சொல்கிறா, யார் உண்மை சொல்கிறா? அதில் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 அதில் ரூல்ஸ் 2011 எனி டிபார்ட்மெண்ட் in a state government or any local government in a state shall, before making a direction under section 3 of the act for collection of statistics on any subject for any reference period in any geographical unit under its jurisdiction, consult the nodal officer in the state to avoid unnecessary duplication in collection of statistics. So any department or central government shall, before making a direction under section 3 of the act statistics la duplication collection. So adanalae every notification of section 3 of the act shall contain the following particulars: subject and purpose of collection of statistics, geographical area, method of data. இதெல்லாமே டேட்டாவா இருக்குது. இல்ல அதனால இதுல கிளியரா சொல்லியிருக்கிறாங்க. இதுல வந்து லோக்கல் பாடி, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், இதுல யார் வேணா டேட்டா கலெக்ட் பண்ணலாம். அது எந்த டேட்டா வேணா கலெக்ட் பண்ணலாம். காஸ்ட் டேட்டா கலெக்ட் பண்ணலாம், என்வாயர்மெண்ட் டேட்டா கலெக்ட் பண்ணலாம், வாட்டர் டேட்டா கலெக்ட் பண்ணலாம், எந்த டேட்டா வேணால் கலெக்ட் பண்ணலாம். இந்த ஆக்ட் படி தான் பீகாரில் டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு பொய்ய முதலமைச்சர் சொல்கிறாருன்னா, அதுவும் சட்டசபையில் சொல்கிறாருன்னா எந்த அளவுக்கு நிர்வாகம் நடத்திட்டு இருக்காங்கன்னு புரியல. முதல்வர் இப்போ சொல்லியிருக்க கோட் என்னன்னா, புள்ளி விவரங்கள் அடிப்படையில் அதை நடைமுறைப்படுத்தும் போது அது நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதுவே மத்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின் கீழ் சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்தி அதன் மூலிமா நடைமுறைப்படுத்தினா சட்ட ரீதியாக சிக்கல்கள் இருக்காது. அதுதான் சரியான முறையா இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு இருக்கும். அதனால அந்த முறைப்படி வர்றதுதான் இதை எல்லாமே. இவர் தான் மாநில அரசை பறிச்சுக்கிட்டு இருக்காங்க, மாநில அரசை மாநில அதிகாரத்தை பறிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்க முதலமைச்சர். மாநிலத்துக்கு அதிகாரம் இருக்கு, இந்த அதிகாரத்தை நிலைநாட்ட வேண்டியதானே இவர். நான் இன்னும் சொல்றேன், மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தினா அது வந்து தலையை தான் கணக்கெடுப்பு நடத்துவாங்க. மாநில அரசு முழுமையாக நடத்தினாதான் இதெல்லாம் நடத்த முடியும். இதெல்லாம் சோஷியல் பேக்வர்ட்னஸ். எத்தனை பேர் ஒரு சமுதாயம், இப்போ சொல்கிற மீனவர் சமுதாயத்தில் எத்தனை பேர் குடிசையில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் வீடு இருக்குது, அந்த வீடு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, அதில் எத்தனை பேர் பட்டதாரிகள் இருக்காங்க, எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, அந்த வீட்டில் வந்து கழிப்பறைகள் இருக்கா, அது மாதிரி 20-25 குறியீடுகள் இருக்குது, பேரமீட்டர்ஸ் இருக்குது. அதை எடுத்து தான் அதை ஜஸ்டிஃபை பண்ணி, ப்ளஸ்ஸு பாப்புலேஷன் ஜஸ்டிஃபை பண்ணி, ஓஹோ இந்த பாப்புலேஷன் இவ்வளோ இருக்கிறாங்க, ஆனால் இவ்வளோ பின்தங்கிய நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அதுதான் ஜஸ்டிஃபிகேஷன். இதுதான் கோர்ட்டில் கேட்குறாங்க. சார், அதான் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணிருக்காங்க சார். இந்த விஷயத்துல தான் ஏற்கனவே பாஜக அரசு வந்து இந்த மக்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனியன் பட்டியல் இருக்கு, அதை வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு தான் பண்ண முடியும்னு ஏற்கனவே இந்த பீகார் இதுல வந்து கோர்ட் உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது அந்த பிரமாண பத்திரத்தை மத்திய அரசு தாக்கல் பண்ணிட்டாங்க. மத்திய அரசு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும்னு மத்திய அரசு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது வந்து இப்ப நீங்க கூட்டணி இருக்கீங்கன்னா நீங்க பாஜக அரசு கிட்ட தான் உங்களுடைய கோரிக்கை வந்து வைக்க முடியும். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு நிமிஷம், அப்படி கோர்ட்ல, பீகார் கோர்ட்ல சொன்னாங்க,
பீகார் கோர்ட்டில் சொன்னாங்க இல்லைங்களா, சுப்ரீம் கோர்ட்டில் போயிருக்கு, சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க, பீகார் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொல்கிறீங்க. எங்கேயாவது பீகாரில் நடந்த அந்த கணக்கெடுப்பு தடை கொடுத்துருக்காங்களா? பண்ணல இல்லை. அப்புறம் அப்போ அது செல்லும் தானே, பீகாரில் செல்லும் தானே, அது பீகாரில் செல்லும், பீகாரில் கணக்கெடுப்பு நடந்து செல்லும், உச்ச நீதிமன்றம் தடை கொடுக்கல, உயர் நீதிமன்றம் தடை கொடுக்கல, செல்லும். அதே தானே நீங்க ஸ்டாலின் அவர்கள் எடுக்க வேண்டியது, அது மத்திய அரசு எடுத்து சொல்லட்டும், சொல்ல வேண்டாம், மத்திய அரசு சொல்ல என்ன சொல்லிட்டு போட்டோங்க, உங்களுக்கு அதிகாரம் இருக்குது இல்ல, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க எடுங்க, நாங்க சொல்லுவோம், மத்திய அரசு வலியுறுத்துவோம், அது வலி அது வேற, அது மீண்டும் நான் சொல்ல, நாங்க மீண்டும் சொல்றது மத்திய அரசு எடுத்தா அது தலை கணக்கு தான் எடுப்பாங்க, நடந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இன்னைக்கு சட்டபூர்வமா அதிகார சட்ட அதிகாரபூர்வமா இருக்கு, அந்த கணக்கெடுப்பு தான் நான் தமிழ்நாடு நடத்த சொல்றேன். சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கிறேன் நான், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ரெண்டு பேருக்கும் உரிமை இருக்குயா, ரெண்டு பேருக்குமே உரிமை இருக்கு, ஈஸியெல்லாம் கிடையாது, அதெல்லாம் எது ஈஸியாக முடிவு எடுக்கணும்னா, அதை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், தலை கணக்கு எடுப்பாங்கன்னு சொல்கிறேன் நான். எனக்கு வந்து உங்கள் சமுதாயம் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் வீடு இருக்குது, எத்தனை பேர் குடிசையில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் பட்டதாரிகள் இருக்கிறாங்க, அதெல்லாம் மத்திய அரசு எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. அவங்க மொத்தமாக உங்கள் சமுதாயம் எவ்வளோ இருக்கிறாங்கன்னு தான் எடுப்பாங்க தவிர, உங்கள் சமுதாயம் எந்த நிலையில் இருக்குன்னு எடுக்க மாட்டாங்க. எந்த நிலையில் எடுக்கிறது தான் இந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி இவர் எடுக்க சொல்கிறேன் நான். அதாவது இது 73 பேராகிராஃப் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்த தீர்ப்பு, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பில், ரயில் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் தி காம்பிடன்ஸ் டு கிளாசிஃபை தி வன்னியகுல சத்ரியாஸ் or any other community or group of communities within backward classes as a particular class for the grant of special measures, there should be a reasonable basis for categorizing such communities into different section from the rest of the communities within the MBCs and DNCs on grounds which cannot be superficially or illusory. So uchchane mana teliva solirukraanga ungalu puriyilla ma purinjudha seri ichchima vara ella ella copy kudukuren naan 68 சரி 73 சரி அதை கிளீனாக அதை PDF கொடுத்துறேன் நான். இதில் தெளிவாக உச்ச நீதிமன்றம் தெளிவாக வன்னியர்களுக்கு உள்ளொதுக்கீடு கொடுக்குது, எந்த தடையும் இல்லை, ஜஸ்டிஃபை பண்ணி கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஜஸ்டிஃபை எப்படி பண்ணுவோம்? கணக்கெடுப்பு நடத்துங்க. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி கணக்கெடுப்பு இவங்க நடத்துறதுக்கு அதிகாரம் இருக்குது, லோக்கல் பாடி ஸ்டேட் சென்ட்ரல் எல்லாத்துக்கும் அதிகாரம் இருக்குது. அது ஏன் எடுக்க மறுக்கிறாரு? இப்போ கொடுக்கக்கூடாதுன்னா முடிவு பண்ணிட்டாங்க. இது முழுக்க முழுக்க அரசியல் காரணம் தான். ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சுற்றி வந்து ஒரு 4-5 பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. அமைச்சர்கள் சொல்றது ஏவா வேலுக்கும் சமூக நீதி எதாவது சம்பந்தம் இருக்கா, இல்லை கே நேருக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா, இல்லை பொன்முடிக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா, இல்லை சேகர் பாபுக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா, இல்லை. அப்புறம் முதலமைச்சர் இவங்க தான் சுற்றி சுற்றி இருக்கிறாங்க. துரைமுருகன் அவருக்கும் அவர் ஒதுக்கி வச்சுட்டாங்க, இருக்கிறாரு பேசணும். இப்போ இன்னைக்கு சிவசங்கர் நான் கேட்குறேன், சிவசங்கர் இருக்காரு, இன்னைக்கு சிவசங்கர் இருக்காரு, எம்ஆர்கே, துரைமுருகன் இவங்கெல்லாம் என்னைக்காவது போய் முதலமைச்சர்கிட்ட போயிட்டு சமுதாயத்து பாவம் ரொம்ப மோசமாக இருக்குது, நீங்கள் இளவுக்கு தனியாக உள்ளொதுக்கீடு கொடுங்கன்னு ஏதாவது ஒரு நாள் கேட்டிருக்காங்களா? இல்லை. இது நான் மறுபடியும் சொல்றேன், இது ஜாதி பிரச்சனை இல்லை, இது சமூக நீதி பிரச்சனை. பாஜக இல்லை திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரே கொள்கை வச்சுருக்காங்களா, இல்லை காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் ஒரே கொள்கை வச்சுருக்காங்களா? கேரளாவில் பார்த்தா தெரியும், அங்கே போயிட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரே கொள்கை வச்சுருக்காங்களா? நான் மம்தா பானர்ஜியும் காங்கிரஸ் ஒரே கொள்கையில் இருக்காங்க. அப்போ அவங்க கொள்கையில் சமரசம் ஆகிடுவாங்களா?
நாங்கள் அது கூட்டணி அது எங்களுடைய கொள்கைகள், அதுவும் எங்களுடைய அடிமட்ட கொள்கைகள் சமூக நீதி. எங்கள் இயக்கம் தொடங்குறதுக்கு காரணமே சமூக நீதி தான். அதில் நாங்கள் எப்படி நாங்கள் விட்டு கொடுக்க போகிறோம்? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வன்னியர்கள் திமுக வாக்களித்தல ஆயிரம் ராமதாசுகள் வந்தாலும் தடுக்க முடியாது. திரு ஆர் எஸ் பாரதி சொல்லியிருக்காரு. யார் சொல்றது? திரு ஆர் எஸ் பாரதி. ஏங்க, அவர் சமீப காலத்தில் ஏதோ கொஞ்சம் பேசிட்டு இருக்காரு, அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காது. அவர் முதிர்ச்சி காரணமாக ஏதோ பேசிட்டு இருக்காரு, அவர் என்னென்னோ பேசிட்டு இருக்காரு, அதெல்லாம் நாங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டு நீங்களே நீங்களே எடுத்துக்காரு. சட்ட ரீதியிலும் அரசியல் ரீதியிலும் நாங்க போராட்டங்கள் நடத்த போறோம். அதாவது இதற்கு முன்பு நடந்த போராட்டங்களை விட கடுமையான போராட்டங்கள் நாங்கள் நடத்த தயாரா இருக்கிறோம். இது சமூக நீதி பிரச்சனை, இது ஏதோ ஜாதி பிரச்சனை கிடையாது. அப்பட்டமாக ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு மனசு இல்லை, கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. இது மூடி மறைக்கிறதுக்கு மத்திய அரசு காரணம், இந்த அரசு காரணம்லாம் சும்மா காரணங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் தெரியுது. சரி, நான் அப்படி சொன்ன முதலமைச்சர் எதுக்கு 2022 ஒரு அரசாணை வெளியிடுறாங்க? தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு ஒரு அரசாணை வெளியிட்டு அந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனில் வந்து நீங்கள் உச்ச நீதிமன்றம் சொன்ன அந்த பேராகிராஃப் 68-73 குறிப்பிட்டு இது சம்பந்தமாக நீங்கள் உங்களுடைய பரிந்துரையை கொடுங்கன்னு ஏன் சொல்லணும்? ஏன் அப்போவே நீங்கள் அந்த அரசாணையில் சொல்லலாமே, நீங்கள் மத்திய அரசு ஜாதி வாரி கணக்கு நடத்திய பிறகு தான் இது கொண்டு வர முடியும்னு நீங்கள் சொல்லலாமே, ஏன் அன்னைக்கு சொல்லலை? இதே முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, இருக்கா பார்த்து ரெக்கார்ட்ஸு, அவர் பேசியிருக்கார் வன்னியர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் ஒதுக்கீடு கொடுப்போம். 2 ஆண்டுகள் முன்பு முதலமைச்சரே சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். ஏன் அப்போ நீங்கள் சொல்லலாமே, இப்போ பேசுனபடி அப்போ நீங்கள் ஏன் பேசலை? அன்றைக்கே நீங்கள் மத்திய அரசு எடுத்தால் தான் எங்களால் பண்ண முடியும்னு சொல்லலாமே சட்டமன்றத்தில். இது வந்து ஏதோ ஒரு சமுதாயத்தை சார்ந்த பிரச்சனை கிடையாதுங்க, தெரிஞ்சுக்கங்க. நாங்கள் கேட்கறது வந்து தமிழ்நாட்டில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும், அதுதான் எங்களுடைய முதன்மை கோரிக்கை. நடத்தி எந்தெந்த சமுதாயங்கள் இந்த இடஒதுக்கீட்டில் பயன்பெற்றிருக்கின்றார்கள், எந்தெந்த சமுதாயங்கள் பயன்பெறவில்லை என்று முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், அரசு தெரிஞ்சுக்கணும். அதுதான் எங்களுடைய முதன்மை கோரிக்கை. அதில் வன்னியர்களும் சேர்ந்து உள்ளே வருவாங்க. மற்ற எல்லா சமுதாயம் மீனவர்கள் சமுதாயம் இருக்கிறாங்க, யாதவர்கள் இருக்கிறாங்க, முத்திரை சமுதாயம், தேவர், எல்லா சமுதாயங்களில் கணக்கெடுப்பு நடத்தணும். நடத்தி இவ்வளோ காலமாக நமக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது, அதில் யார் கிரீம் இருக்கு, யார் அதிகமாக எடுத்துருக்கிறாங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்சி யார் கிடைக்கல அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அதுக்காக தான் நான் எடுக்க சொல்கிறோம், மீண்டும் மீண்டும் சொல்வது 1980 எங்கள் ஐயா வலியுறுத்துறதுக்கு காரணம் இதுதான். அதே போன்ற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு நீ 18-22 கொடுக்கணும், 22.5 கொடுக்கணும், அதெல்லாம் எங்களுடைய கோரிக்கை. அப்போ நீங்கள் எடுத்தால் தானே தெரியும் உங்களுக்கு, நாங்கள் எடுக்காமலே தட்டி கழிச்சு உங்களுடைய அதிகாரத்தை தட்டி கழிச்சு அப்போ எடுக்கிறது மனசு இல்லைன்னு சொல்லிட்டு போங்களேன். வெளிப்படையாக உறுதியாக நாங்கள் அரசியல் ரீதியாகவும் சரி சட்ட ரீதியாகவும் சரி கடுமையான போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம். நாங்கள் அதாவது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா மாநில சாதியார் கணக்கு நடத்தலாம்னு ஒரு கருத்து நிலவுது. ஆனால் பிரிவு 3 படி அந்த சட்டத்தின் கீழே வந்து 7வது அட்டனுடைய இனங்கள் படி அது வந்து சேர்க்க இயலாது. 7வது அட்டனுடைய தான் மக்கள் தொகை கணக்கெடு இடம்பெற்றிருக்குது. எனவே மாநில சாதிவாரி கணக்கெடு நடத்த முடியாது. சர்வே என்ற பெயரில் கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் சட்டம் ஏற்றினால் அந்த நீதிமன்றத்தில் ரத்து செய்யப்பட்டிருக்காங்க. எந்த நீதிமன்றம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறாங்க? யார் சொல்லியிருக்காங்க? எல்லாம் அப்படியே எல்லாம் இதுவாகிட்டாங்க எக்ஸ்பர்ட். அது பீகாரில் அது தடையே இல்லை. அது சரி, அந்த கணக்கெடுப்பு நடத்தி எந்த நிலைமையில் எந்த சமுதாயம் இருக்குதுன்னு அது தெரிஞ்சுக்கிது மனசு இருக்கா முதலமைச்சருக்கு? இந்த கேள்வி கேளுங்கள் அவர்கிட்ட. நீங்கள் இடஒதுக்கீடுலாம் நீங்கள் அதிகப்படுத்த வேணாம் பண்ண வேண்டாம், அட்லீஸ்ட் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி
தமிழ்நாட்டில் எந்தெந்த சமுதாயம் எந்தெந்த நிலையில் இருக்கு அது தெரிய முடியுமா? அதுக்காக எடுக்க முடியுமா? ஒரு சமுதாயத்துக்கு கொடுத்த இடஒதுக்கீடை கொச்சப்படுத்தாதீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இவ்வளவு பேர் தியாகம் பண்ணி உயிர் நீத்து ஜெயிலுக்கு போய் வழக்குகள் வாங்கி அடிதடி வாங்கி பண்ணு இடஒதுக்கீடு இதெல்லாம் அதெல்லாம் சும்மா போய் கொச்சப்படுத்தாது. இந்த இந்த தோத்துட்டாங்க ஜெயிச்சுட்டாங்க அதெல்லாம் பண்ணாது, கொச்சப்படுத்த மற்ற சமூக மக்களை ஆலோசிக்காம வன்னியர்களுக்கு மட்டும் அந்த 10.5 குத்துறாங்க. தென் மாவட்டத்தில் வந்து அந்த ஒரு கடும் எதிர்ப்பு வந்துச்சு. கொடுங்க, கொடுக்க வேண்டாம்னு நாங்கள் யாருக்குமே சொல்லலை. நாங்கள் கொடுங்க, இன்னும் சந்திச்சுமா வாய்ப்பு என்ன சந்திப்பேன், நான் சந்திச்சு நான் வலியுறுத்துவோம், தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு போகிறோம், அதுவும் சந்திப்போம். அது பிறகு எல்லாரையும் எல்லா மக்களையும் பின்தங்கிய சமுதாயங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயங்கள்லாம் திரட்டி நாங்கள் கடந்த கடுமையான போராட்டங்கள் நடத்துவோம். நாங்கள் அது எதுக்கும் தயங்க போகிறதில்லை. எங்களை பற்றி உங்களுக்கு தெரியும், இது இது வந்து சமூக நீதி பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய முன்னேற்ற பிரச்சனை. இது எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை ஏதோ தேர்தலுக்காகவோ இடைத்தேர்தலுக்காகவோ பொது தேர்தலுக்காகவோ நாங்கள் எழுப்புவது கிடையாது. தொடர்ந்து 45 காலமாக எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வச்சிட்ருக்குறோம், போராடிட்டுருக்கோம், யார் வந்தாலும் அழுத்தம் கொடுத்துட்ருக்குறோம். இந்த இடைத்தேர்தல் இப்போ வந்தது 2 காலமாக முதலமைச்சரை பல முறை ஐயா நாங்களாம் சந்திச்சு தான் இருக்கிறோம். அதனால் இதுக்கும் இடைத்தேர்தல் சம்மந்தம் கிடையாது. இல்லை இது சம்மந்தப்படுத்தி இப்போ வந்துட்டாங்க இடைத்தேர்தலுக்கு அப்போ இப்போ பேசுவாங்க பேசுறதெல்லாம் அதெல்லாம் வந்து மோசமான வாதங்கள். அதெல்லாம் அது மக்களும் ஏற்றுக்கு போகிறது கிடையாது.